ஒரு வழியா நம்ம தளபதி விஜயோட கோல்ட் படத்தோட ஃபோர்த்து சிங்கிள் ரிலீஸ் ஆயிருச்சு. மட்டை கிளப்பட்டுமா பட்டை அப்படிங்கிற அந்த லிரிக்ஸோட யுவன் சங்கர் ராஜா இது வரைக்கும் மூணு சிங்கிளையும் லைட்டாக ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு இதை இந்த சாங்கில் வந்து பிரேக் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் விஜய் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப குதூகலத்தில் இருக்காங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சாங் இன்னும் கூட ஒரு வேற லெவலில் பீட்லாம் போட்டிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. குறிப்பாக நம்ம கம்பேரிசன் எங்கே போகுதுன்னா மங்காத்தால் ஆடாமல் ஜெயிச்சவங்கடா அந்த சாங் எவ்வளோ பீட் அடிச்சிருப்பார் நம்ம யுவன். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் இருந்தாலும் கொஞ்சம் அடக்கியே வாசிச்சிருக்காரோ அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. பட் ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடி தான் இருக்காங்க இந்த சாங்கை. அதே மாதிரி இந்த சாங்கில் நம்ம த்ரிஷா அவர்கள் ஆடிருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் சொல்லி வச்ச மாதிரி பார்த்திங்கன்னா த்ரிஷா இந்த சாங்கில் ஆடிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத அவங்க சொல்லவே இல்லை. விஜய் மட்டும்தான் ஆடுறாரு. ஒருவேளை இந்த சாங்கில் வந்து விசுவலாக பார்க்கும்போது படத்தில் வேணால் சஸ்பென்ஸாக த்ரிஷாவுகள் இந்த சாங்கில் ஆடியிருக்கலாம். இல்லைன்னா த்ரிஷாவுக்கு பதிலாக வந்து தோனி கூட ஆடிருக்காருன்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு வெங்கட் பிரபுகள் சஸ்பென்ஸாகவே வச்சு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் போல். அதனால தான் அடக்கிய வாசிக்கிறார் இப்போ வரைக்கும். ஸோ இதுதான் கோட் ஃபோர்த்து சிங்கிள். நம்ம விவேக் அவர்கள் எழுதிய அந்த சாங் வந்து ரசிகர்களுக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்கு. குறிப்பாக விஜயோட அந்த ஃபேவரட்டான ஸ்டெப் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஒரு நடுவில் ஒரு பீட் வரும், அதுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக ஒரு ஸ்டெப் போடுவார். அதே மாதிரியான ஸ்டெப்பை வந்து போட்டிருக்காரு. அது ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. ஓவராலாக இந்த கோட் ஃபோர்த்து சிங்கிள் விஜய் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சாங் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா, இல்லை த்ரிஷா நடிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.